அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பயிற்சி. குரு பயிற்சி என்ன சார்? அதுக்குள்ளேயாக குரு பயிற்சி வந்துடுத்து. இப்பதானே சாமி நவம்பர் மாதம் 21ஆம் தேதி கிட்ட தானே குரு பயிற்சி நடந்தது. உடனடியாக 5 மாதங்களில் திரும்பவும் ஒரு குரு பயிற்சி எப்படி நடக்கும்? ஆமாம் அன்பர்களே, இந்த முறை குரு பயிற்சி இமீடியட்டா ஒரு 5 மாதங்களில் நடைபெற்று விடுகிறது. என்ன காரணம்? குரு பகவான் கும்பராசியில் இருந்து வருகிறார். அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று மீனராசிக்கு செல்கிறார். மீனராசிக்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் திரும்ப ரிட்டர்னே ஆகலைங்க, பர்மனண்டா அப்படியே மீனராசியிலே தங்கிறார். அப்போ எப்போ இந்த அதிசாரம் நடக்குது, எப்போ குரு பகவான் வந்து இடம் மாறுகிறார் என்று கேட்டால், ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பின்னிரவு அல்லது 14ஆம் தேதி, அதாவது புத்தாண்டு 14ஆம் தேதி அதிகாலை 3:31 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம் பெயர்கிறார். ஸோ இது அதிசாரம்னு தான் சொல்லணும். பட் அவர் அதிசாரம்னா வக்ரகதியாகி நிவர்த்தி அடைந்து திரும்பவும் பேக்காக இருக்கிற இடத்துக்கு வரணும். பட் அவர் வராத காரணத்தினாலே, பர்மனண்டாக மீனராசியிலேயே தங்கிவிடுகின்ற காரணத்தினாலே இந்த குரு பகவானை பயிற்சி என்று குறிப்பிடுகின்றோம். அப்போ ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை 3:31 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு டிரான்சிட் ஆகிறார். சரி, இந்த டிரான்சிட்ல என்னென்ன நடக்க போகுது? ஆல்மோஸ்ட் ஜூன் மாதம் வரையிலும் அங்கே மீனராசியில் நேர்கதியில் செயல்படுகின்ற அந்த குரு பகவான் ஜூன் மாதத்திலிருந்து ஆல்மோஸ்ட் செப்டம்பர் மாதம் வரையிலும் வக்ரகதி அடைகிற, திரும்பவும் பின்னோக்கி வர்றார். திரும்பவும் செப்டம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைந்து நெக்ஸ்ட் செப்டம்பர் 2023 செப்டம்பர் வரையிலும் நல்ல பொசிஷனில் மீனராசியில் தங்கி இருக்கிறார். அப்போ ஏப்ரல் 2022 முதல் செப்டம்பர் மாதம் 2023 முடிய ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டீன் மந்த்ஸ் இந்த குரு பகவான் மீனராசியிலே தங்கியிருந்து அருள்பாலிக்க இருக்கின்றார். இந்த டிரான்சிட்டால உங்க ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது? ஏன்னா குரு பார்க்க கூடி நன்மை என்று சொல்லுவார்கள். ஸோ குரு நல்ல முறையில் இருந்தால் தான் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அப்போ இந்த மீனராசிக்கு போகக்கூடிய குருவால் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுது, ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்த்து விடுவோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மேஷராசி நேயர்களே, மேஷராசியை பொறுத்தவரையில் இந்த நாள்வரில் லாபஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்பொழுது 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு வருகிறார். இதனால் மேஷராசி நபர்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா மேஷராசியை பொறுத்தவரையில் ஏற்கனவே நிறைய சிரமங்கள், அதாவது பேங்க் லோன் சம்பந்தப்பட்டது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், ஆரோக்கியம், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், ஸோ குறிப்பாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ், கணவன் மனைவி இடையே இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், இப்படி பல பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். ஸோ இப்போ இந்த டிரான்சிட், குருடைய டிரான்சிட் வந்து 12th ஹவுஸில் போய் 12ஆவது வீட்டில் போய் சாமி உட்கார்ந்துருக்கிறதுனால மேஷராசிக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்துடுமானால் கவலைப்பட தேவையில்லை. 12 குரு மறைந்து விடுகிறார். ஆனாலும் மேஷராசி நபர்களே, உங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது. பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருக்கும், வியாபாரங்கள் அபிவிருத்தியாகும். நீங்கள் எனி பிஸ்னஸ், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், பெரிய ஓனராக இருந்தாலும் சரி தான், ஸோ மல்டிபிள் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், மார்க்கெட்டிங், எனி ஒன். ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரை நிச்சயமாக பிஸ்னஸ் செக்டர் சிறப்பானதாகவே இருக்கும், நல்ல சேல்ஸ் இருக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குரு ஒரு உதவியை செய்ய போகிறார். இன்னும் ஒரு 20 நாளில் திரும்பவும் சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வர இருக்கிறார். அப்போ முக்கூட்டு கிரகங்கள் அப்புறம் 11, 12, 1 என்று சொல்லக்கூடிய 3 பாவங்களிலும் சனி, குரு, ராகு இருந்து இந்த மேஷராசிக்கு நல்ல சப்போர்ட் பண்ண போகிறார்கள். அப்போ ராகுவுடைய வேகத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த சனி பகவான் கூட வந்துடுறார். அதோட கூட இங்க 2:12 இருக்கக்கூடிய குருவும் ராகுவும் 2:12 அமர்கிறார்கள். ராகுக்கு 2ஆவது வீடு, குருக்கும் 2ஆவது வீடாக அமைந்து கொள்கிறார்கள். அப்போ இந்த 2 கிரகங்களும் 2ஆவது வீட்டுக்கு எப்பவுமே ஒரு 20% பார்வைகள் உண்டு. ஸோ மேஷராசியை பொறுத்தவரையிலே இந்த ராகுவால் வரப்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார் இந்த குரு பகவான்.
பொதுவா ஒரு ராசியில ராகு இருந்தார் அப்படின்னு சொன்னாக்கா அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். மந்திரங்கள், மந்திர தோஷங்கள், மாந்திரீக தோஷங்கள், வைப்பு தோஷங்கள், இடுதோஷங்கள், அதே போல பிரச்சனைகள் அதிகரிக்கும். வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு, ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகும். புதுசு புதுசா ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் கிரியேட் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த 12 இருக்கக்கூடிய குரு பகவான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இந்த அடுத்த 17 மந்த்ஸ். ஆல்மோஸ்ட் இந்த ராகுகேது பயிற்சியும் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 days டிஃப்ரெண்ட்ல சேமாக நடக்கப் போகுது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மேஷ ராசி அன்பர்களே, அப்போ பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், அதே போல உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். வம்பு, வழக்கு, அந்த வாக்குவாதங்கள், ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஃபேமிலி செக்டர் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஃபேமிலியில் என்னதான் ப்ராப்ளம் இருந்தாலுமே கூட பிரிவினைகள் டிஃப்ரெண்ட், அதாவது பிரிஞ்சு போகிறதுங்கிறது கொஞ்சம் கண்டிப்பாக கண்ட்ரோலில் உங்களுக்கு வந்துடும். அதே போல் அரசியலுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இந்த குரு பயிற்சி அமைகிறது. நிச்சயமா 2-12 குருவும் ராகுவும் அமர்ந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாருனாக்கா கண்டிப்பாக மேஷராசி அன்பர்களுக்கு அரசியலை பொறுத்தவரையில் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட், சின்ன தடை, அதுதான் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அந்த தடையை நீங்கள் ஆஸ்பரி ஒரு பஸ்து சாட்டை அதை கொடுத்து நீங்கள் விளக்குவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமா நீங்கள் நினைச்சதை சாதிக்க முடியும். அரசியலை சார்ந்த மேஷராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சினிமா துறைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டாக அடுத்து வரக்கூடிய சிறப்பான எதிர்காலம், பிரைட் ஃபியூச்சர், அதுதான் சினிமா துறைக்கு இந்த குரு பகவான் தரப்போகிறார். ஸோ குருவை போல கொடுப்பார் யாரும் இல்லை, அவ்வளோ மிகப்பெரிய சுபர் அந்த குரு பகவான். ஸோ சினிமா துறைக்கு ரொம்ப அபரிமிதமான சுப பலன்களை, நற்பலன்களை வாரி வழங்க இருக்கிறார். உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் அமைய இருக்கின்றது மேஷ ராசி சினிமா துறை சார்ந்த அன்பர்களே. அதே போல தான் கணவன், மனைவி, ஒற்றுமை, ஃபேமிலி செக்டர்ஸ், பசங்க, பிள்ளைகள், பெற்றோர்கள், அதே போல கல்வி, வேலை வாய்ப்பு, இவை எல்லா விஷயத்திலும் மேஷராசியை பொறுத்தவரையில் மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும், நன்மை தரக்கூடியதாக அமைகிறது. திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இவை இரண்டுமே கூட நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை வாரி வழங்க இருக்கின்றார். ஸோ நடைபெற இருக்கின்ற இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்னதான் சப்போர்ட்டாக இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய பர்த் சாட்டை கொண்டு, உங்களுடைய பர்த் சாட்டை கொண்டு தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, அப்படி ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், என்ன மாதிரியான ரெமெடி நீங்கள் எடுத்துக்கணும், ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை உங்களுடைய பர்த் சாட்டை கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்வது சிறப்பு மேஷராசி அன்பர்களே. அதுக்கு முன்பாக நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் ரொம்ப சந்தோஷம். இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றோம். அதே போல் உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சண்டு ஹோமம், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமம், ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சோமம், சுதர்சன ஹோமம், ஸோ எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சுவாமி திருக்கல்யாண வைபவங்கள் இவையெல்லாம் மிகவும் கைராசியான முறையிலே செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு